السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதரரே, நீங்க போட்டிருக்கீங்க எஸ்எல்டிஜி சம்பந்தமாக ஒரு பேசின ஆடியோ கிளிப். இப்படியான விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்வது நல்லமல்ல. நாங்கள் எஸ்எல்டிஜிக்கு சார்பானவங்களும் இல்லை, அவங்களோடு நாங்கள் பல விடயங்களில் முரண்பட்டவர்கள். அகில இலங்கை ஜம்மியத்துல உலமாவினுடைய சமூக சேவை பிரிவு ஊடக பிரிவிலிருந்து ஒரு சார்பாக ஒரு பிரதிநிதியாக நான் பேசுகிறேன். எஸ்எல்டிஜே ஜமாத் அவங்க செய்கிறாங்க, பல சேவைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்களோட சேவைகளை அல்லாஹு தாலா பார்த்து கூலி கொடுப்பான். அப்போ இவர் எந்த நோக்கத்தில் பேசினாரு, ஏன் பேசினார், எதுக்கு பேசினார், அல்லது யாராவது பேச வச்சாங்களா என்பது எங்களுக்கு தெரியாது. அப்போ எனவே அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவன். மாஷா அல்லாஹ், அவங்க ஏதோ செய்கிறாங்க, சமூகத்துக்கு செய்யாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்களோ அதை பார்ப்போமே. அதாவது இப்போ இவருக்கு அவங்க உதவி செய்யலன்னு சொல்லி அவர் கோபத்திலே ஏசுறாரு. அப்ப இது போன்று இன்னைக்கு எத்தனை ஜமாத் களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க என்பதை நாங்க கேள்விக்குறியாக கேட்கணும். வேலை செய்ய இல்லைன்னு சொல்ல வரல. ஜமாத் இஸ்லாமி, அகில இலங்கை ஜமியத்து உலமா, தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத் எல்லாம் வேலை செய்யறாங்க. அது ஏன் எஸ்எல்டிஜே மட்டும் குத்தி அவங்க வரையில இவங்க வரையில போட்டோ பிடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க? ஏதோ சமூகத்துக்கு செய்யறாங்களா இல்லையா அதை நாங்க யோசிக்கணும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவது போல, அஜிமன்னக்கும் ஷனானுக்கும் அலல்லா தஆதிலு யஅதிலுஹு அக்ரப் லித்தக்வா. எங்களுக்கு அவங்களோட பகைமை இருக்குது, குரோதம் இருக்கு, வஞ்சம் இருக்கு என்பதனால அவங்க செய்யற நல்ல பணிகளை ஒரு காலமும் குறைச்சி மதிப்பிட முடியாது. சிலவேளை அவர்கள் தூய நோக்கத்தோடு செஞ்சு அல்லது அவர்களுடைய பார்வைக்கு அல்லது அவர்களுடைய கேள்விக்கு எட்டாது அவர்கள் அப்படி செஞ்சிருப்பாங்களா இருந்தா, நாளை கியாமத்து நாளில் அவர்களுக்கு முன்னால நீங்க வழக்கு தொடுக்கப்பட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? இன்ன மின் இஸ்திதால், அதாவது வட்டியில மிகப்பெரிய வட்டி என தெரியுமா? தபரானில் வருது ரிவாயத், இன்னமின் அர்பர் ரிபா, இன்ன அர்பர் ரிபா இஸ்திதாலத்துல் மராஃபி இருந்து அஹி, ஒரு குறித்த மனிதன் மீது அல்லது ஒரு ஜமாத்தின் மீது நாங்க அவதூறு சுமத்துறது அல்லது அதை பரப்புறதுக்குதே இதன் வட்டியில மிகப்பெரிய வட்டி. நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு முன்னாலே நரகத்துக்கு முன்னாலே தடுத்து வைத்து அது உண்மையா என்று நிரூபிக்கிற வரைக்கும் அல்லாஹ் இதை விட மாட்டான். எனவே அந்த வகையில் நாங்க இப்படியான பதிவுகளை பதிவிடுறது